வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்காணி மருத்துவமனை வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரின் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதியினர் அறுத்து கொண்டு தப்பி செல்ல முயன்ற வேளை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை கணவன் மனைவி இருவரும் சுண்ணாகம் பகுதியிலும் கடந்த வாரம் நபர் ஒருவருடைய சங்கிலியை அறுத்ததாகவும் அதனை ஜாழ் நகர் பகுதியில் உள்ள கைக்கடி ஒன்றில் அடகு வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் இருவரையும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் பதில் மாவட்ட செயலாளருமான மருதலிங்க பிரதீபன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 511 வாக்கெடுப்பு நிலையங்களும் கிளிநொச்சியில் 108 வாக்கெடுப்பு நிலையங்களும் என 619 வாக்கெடுப்பு நிலையங்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபை மூலம் 42 பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து சங்கம் மூலம் 132 பேருந்துகளும் தேர்தல் கடமைகளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு மற்றும் எழுவைதீவு என்பவற்றுக்கும் போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. நெடுந்தீவில் வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் வாக்குப்பெட்டிகள் உலகு வானூர்தி மூலம் யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். சபையின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வளமை போன்று முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதி இக்கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக வடமாகாணத்தின் யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8:30 மணியிலிருந்து ஆரம்பமானது. யாழ் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 492,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரச ஊழியர் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படுகின்றன. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு மற்றும் எழுவைதீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்து செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ள அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை முதல் 40 பேருந்துகளில் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மேலும் வவுனியா மாவட்டத்தில் 128,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை 7 மணி முதல் வவுனியா மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவப்பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த 1 மாத காலமாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வலுவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் தேர்தல் தினமான நாளையும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை மறுதினமும் தமது குழுவினரை சிறப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
ஸ்ரீலங்க பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக துபாய்க்கு இன்று பயணமாக்கியுள்ளதாக நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று அதிகாலை 3:05 எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் EK-649 விமானத்தில் பசில் ராஜபக்ச துபாய்க்கு சென்றுள்ளதுடன் அவர் அங்கிருந்து அமெரிக்க செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 10 நாட்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என அமைச்சர் தாமு அன்பரசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாளையோ அல்லது இன்னும் 2 நாட்களிலோ இந்த அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் திமுக பவளவிழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பவளவிழா பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் MK Stalin வழங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திடீரென நடத்தப்பட்ட இந்த திட்டம் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக தொடர்ந்து வெளியாகி வரும் தகவல்களே இதற்கு காரணம். அண்மையில் சென்னையில் நடந்த திமுக பவள விழாவில் பேசிய முன்னாள் மத்திய இணை அமைச்சர் SS Palanimanikkam அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து திமுகவில் மீண்டும் இது தொடர்பில் பேசப்பட்டதாகவும் பின்னர் சென்னை கோட்டூர்புரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றி முதலமைச்சர் MK Stalin முடிவு எடுப்பார் என்று கூறியிருந்தார். கல்வி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை குறைக்க கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேடிய அரசாங்கத்தின் திட்டத்தின்படி 2025ஆம் ஆண்டளவில் சர்வதேச ரீதியிலான மாணவர் சேர்க்கை 10% குறைக்கப்படும் எனவும் இது 2023ஆம் ஆண்டிலிருந்து 36% குறைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட நாட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவதே இதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதன் கீழ் பணிகளுக்கு அனுமதி பெறுவது தொடர்பான விதிகளை கடுமையாக்கவும் கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டு நேர முடிவின் போது நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 4 இலக்குகள் இழப்புக்கு 255 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நியூசிலாந்து அணியில் டொம்லேதம் 70 ஓட்டங்களையும் கேன் வில்லியம்சன் 55 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்ட அதேவேளை டெரில் மிட்சல் ஆட்டம் இழக்காமல் 41 ஓட்டங்களுடன் உள்ளார். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸிற்காக 305 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் கமிந்து மெண்டிஸ் 114 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் வில்லியம் ஓரூக் 5 இலக்குகளை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.